புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பள்ளி ஒன்றில் நெல் நடவு செய்து வளர்த்து அறுவடை செய்த மாணவர்கள் நெல்லிலிருந்து அரிசியை பிரித்தெடுத்து பொங்கலிட்டு வழிபட்டனர். காரைக்கால் அருகே கண்ணாப்பூரில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் பாடங்கள் அனைத்தும் செயல்முறை விளக்கத்துடன் கற்பிக்கப்படுகிறது. அந்த வகையில் விவசாயம் குறித்தும் செயல்முறை விளக்கம் அளிக்கும் நோக்கில் பள்ளி வளாகத்திலேயே நிலத்தை பண்படுத்தி நெல் நாற்றுகளை நடவு செய்து மாணவர்களை கொண்டே பராமரித்து வளர்த்து வந்துள்ளனர். இந்த நடைமுறைகள் அனைத்தையும் வழக்கமான வகுப்புகளுக்கு இடையூறு இன்றி பாட இடைவெளி நேரத்தில் கற்பித்துள்ளனர் ஆசிரியர்கள். இந்த நெற்பயிர்களை அறுவடை செய்து மாணாக்கரே கதிரடித்தனர். நெல்மணிகளை அரிசியாக பிரித்து பொங்கலிட்டு தைப்பொங்கலை மாணாக்கர் கொண்டாடினர். அறுவடை செய்யும் போதும் பொங்கலிடும் போதும் விவசாயத்தை போற்றும் பாடல்களை மாணவ மாணவியர் பாடினர். நாளுக்கு நாள் விளைநிலங்கள் குறுகுவதோடு விவசாயிகளும் வேளாண்மையை கைவிடும் சூழலில் அதன் அவசியத்தை மாணவர்களுக்கு உணர்த்தவே இந்த முயற்சியை மேற்கொண்டதாக ஆசிரியர்கள் கூறினர். இந்த பள்ளியில நாத்து நட்டு வளர்த்து அறுவடை செஞ்சு இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல பொங்கலா கொண்டாடுறோம். உணவுதான் நமக்கு மிக முக்கியமான காரணம். அதை நம்ம எப்படி உற்பத்தி செய்யணும் அப்படிங்கறத மாணவர்களுக்கு நேரடி செயல்முறையோட இன்னைக்கு செஞ்சு காட்டியிருக்கிறோம். இது மாணவர்களுக்கு சின்ன வயசுலயே கொடுக்கறதுனால நல்லா மனசுல பதிஞ்சிரும். இதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்நாள்ல அவங்களுக்கு உணவு அப்படின்னாலே நம்மளா உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இது மூலயமா நாங்க உருவாக்கி இருக்கிறோம். இதுதான் எங்களுக்கு உண்மையான பொங்கலா இன்னைக்கு அமைஞ்சிருக்குது. நெல் உற்பத்திக்காக விவசாயிகள் படும் சிரமங்களையும் நேரடியாக உணர்த்துள்ளதால் உணவை வீணாக்கும் இயல்பும் பிள்ளைகளிடமிருந்து மறையும் என்று மகிழ்ச்சியுடன் கூறினர் ஆசிரியர்கள்.